நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு சென்ற ஜோதிட மாநாட்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதற்கான ஒரு தெளிவான படம் போட்டு விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஜாதக கட்டத்தில் இரண்டாம் பாவகத்திலும் எட்டாம் பாவகத்திலும் பாபர்கள் நின்றால் அதனுடைய விளைவுகளையும் விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2-8 பாபர்கள் நின்றால் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும்? ஜோதிடம் என்பதே காம்பினேஷன்ஸ் அடிக்கடி சொல்லிட்டேன். லக்னாதிபதி வலுத்தவருக்கு எத்தகைய பாவகங்களில் தீமைகள் வந்தாலும் அவைகள் அனைத்தையும் அவர் சமாளித்துக் கொள்வார். ஆக 2-8 மட்டும் பாவர்கள் நின்று விட்டால் அவருக்கு குடும்பமே இல்லையா? இல்லையே, இருக்கே அவருக்கு குடும்பம், லக்னாதிபதி வலுத்திருக்கிறது. இந்த இடத்துல இரண்டாம் இடம் கடுமையான பாதிப்புகளை அடைந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, பாப கிரகங்கள் எரிச்சலூட்டும் தன்மையுள்ள கிரகங்கள், ஒன்றாக சேர்ந்திருக்க கூடாது. என்னுடைய மாணவர்கள், என்னுடைய ஃபாலோயர்கள் மிக நெருக்கமாக, மிக இதெல்லாம் விளக்குநர்களே இல்லை, என்னுடைய பின்பற்றாளர்கள் இதெல்லாம் தெளிவாகவே புரிஞ்சுக்கணும். சூரியனும் சனியும் ஒன்றா இருக்கக்கூடாது, சூரியனும் சனியும் பார்த்துக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேருமே எரிச்சல் செய்வார்கள். இருவருமே தங்களுடைய சுய இயல்புகளை இழந்து கடுமையான கெடுபலன்களை அந்த பாவகத்திற்கு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இங்கே சூரியன் சனி ராகுவை போட்டிருக்கிறேன். செவ்வாய்க்கு எது இணைந்தால் சூட்சுமவல்னு சொல்லுவேன். இந்த இடத்துல சூட்சுமவல் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஏன்னா செவ்வாயும் சனியும் ஒரு சேர பார்த்து கொண்டு ஒரு சேர இணைந்திருக்கிற நேரத்தில் கேது பாவத்துவத்தை அடைவாரே தவிர அந்த இடத்துல சூட்சுமவல் என்பது ரத்து செய்யப்படுகிறதுன்னு ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன், எழுத்துக்கள்லையும் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல சூட்சுமவலும் இல்லை. லக்னத்தை எப்படி போட்டிருக்கேன்? இங்கே பாருங்க, செவ்வாயோட ராகுவை போட்டு விட்டேன், கூடுதலாக சனியும் பார்க்குறான்னு போட்டுட்டேன். இதுதான் மகா மோசம். இங்கே நான் லக்னாதிபதியெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறேன். லக்னாதிபதியெல்லாம் இங்கே இருக்கிறார். மிதன லக்னம், 6 புதன் மறைவு, லக்னாதிபதி வலுவிழந்து விட்டார். லக்னத்திற்கு சுபத்தன்மைகள் இல்லை. லக்னம், லக்னாதிபதி கிரகங்கள் தரக்கூடிய சோதனைகளை தாங்கும் வலிமையை இழந்து விட்டன. ஜாதகர் மனக்கட்டுப்பாடு இல்லாதவர். ஜாதகர் வாழ்வதற்கு இயலாமல் இருக்கிறார். சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் இருக்கிறார். கிடைத்த சந்தர்ப்பங்களை நழுவ விடுகிறார். தானே சோம்பேறியாக இருக்கிறார். தானே டாஸ்மாக்காரராக இருக்கிறார். இது போன்ற அமைப்புகள். லக்னாதிபதி 6 மறைவு, அவருக்கு ஆகாத நீச்சனுடைய வீட்டில் அவர் போய் அப்படியே உட்கார்ந்து, நீச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்து அங்கே அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கிறார். ஆகாத அம்மாவோடு இணைந்திருக்கிறார். சரி, டாஸ்மாக் வாசலில் படுத்து கிடக்கிறவரையோ அல்லது வாழவதற்கு சந்தியான சந்தர்ப்பங்கள் கிடைக்காதவரையோ அல்லது பிச்சைக்காரராகவோ ஆன்லைன் கிளாஸில் ஒருத்தர் கேட்டீங்களே, வெட்டியானாக இருக்கின்றவருடைய ஜாதகங்களை கூச்சம் இல்லாமல் கேட்டு வாங்கி பாருங்கள், 100% சரியாக இருக்கும். தனுசு லக்னம், 9 குருவை போட்டேன். லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது. லக்னாதிபதி வலுத்திருக்கிறார். லக்னாதிபதி புதன் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார். லக்னத்தை அவர் பார்க்கிறார். இந்த இடத்துல லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு போகல. 2 சூரியன் சனி, 8 செவ்வாயை போட்டேன். புதன் சுக்கரன் 3 போட்டு குரு 9 போட்டிருக்கேன். குரு சுக்கர புதனால் பார்க்கப்படுகிறார். இந்த இடத்துல குருவும் சுக்கரனும் தனித்து இருக்கின்ற சமசப்தமும் அமைப்பு வேலை செய்யாது. ஏன்னா புதன் அங்கே சேர்ந்து அந்த சுக்கரனுடைய குருவுடைய அமைப்புகளை பகிர்ந்து கொள்கிறார். இந்த இடத்துல சமசப்தம குரு சுக்கர அமைப்பு வேலையே செய்யாது. விதிகளுக்கு நுணுக்கம், விதி விலக்கு. நானே சொல்கிறேன், சமசப்தம குரு சுக்கர பார்வையால் தாம்பத்திய சுகம் இதெல்லாம் கெடும்னு சொன்னால் கிடையாது. இந்த இடத்துல புதன் சுபத்துவம். இந்த இடத்துல சமசப்தம பார்வைக்கு ஒரு விதி விலக்கு, புதன் சேர்ந்திருக்கும். இந்த இடத்துல இந்த 8 மறைந்த செவ்வாய் சூரியன் சனியோடு சேர்ந்து, சனியோடு சூரியனோடு சேர்ந்த சனியின் சம கர்ண கடூரமான பார்வை இங்கே கெடுக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள், பிரிவு இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும், குடும்பத்தை வருமான குறைவுகள் இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். இந்த நுணுக்கத்தை 2-8 பாவர்கள் இருக்கிறார்கள் ஐயா, என்ன மாதிரியான விளைவை